வாங்க, எல்லாம் நல்லா இருக்கேல. இன்னைக்கு ஒரு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். மாவு எப்படி ரெடி பண்ணோம்னு சொல்லுமா. வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். அந்த மாவு எப்படி ரெடி பண்ணோம்னு இப்போ அந்த மாவு எப்படி ரெடி பண்ணோன்னு பார்த்துக்கலாம். இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். எடுத்து இது வந்து ஒரு இப்போ 20 நிமிஷமாக ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நான் அலசிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அரிசியை மிக்சியில் இடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பாருங்கள், மாவு சல்லடையில் சளிச்சு வச்சுருக்கேன் இந்த மாவை. பார்த்தீங்களா, இந்த சல்லடையில் மாவு சல்லடை தான் இது. அதில் சளிச்சு எடுத்துருக்கேன் இந்த மாவை. இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இதோ பாருங்கள், இந்த கப்பி அந்த மிச்சம் இருக்கும்ல, கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக இருந்த கப்பி. ஒரு தேங்காய் போடுறோம் இந்த மாவுக்கு. ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கோம், போட்டுக்கணும். தேங்காவை தான் நிறையா போட்டுக்கணும் இந்த கொழுக்கட்டைக்கு. ஆமாம், தேங்காய் தான் நிறையா போடணும். இருங்க போட்டுங்க. இந்த கப்பியில் கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டு அப்படியே கிளறி தின்னோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாமிக்கு செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை தானே அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். ஆமாம், அதுதான் இது. அப்போது செய்யல இந்த கப்பியில் அம்மா வந்து தேங்காய் பூ போட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்போ சாமி கும்பிட்டு நிறையா பேர் இருந்தார். சாமி கும்பிட்றது அந்த அரிசி கப்பி இருக்கிறத கொஞ்சோண்டு தேங்காய் அள்ளி போட்டு கிளறி எல்லாருக்கும் கொடுப்போம். சாமி கும்பிட்டுட்டு கொடுப்போம். சாமி கும்பிட்டுட்டு அதை ஆசைப்பட்டு இப்போ செய்கிறவங்க செய்கிறவோ. தண்ணியை விடு, அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. தனலட்சுமிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சீரஞ்சிறப்புமா சகல செல்வம் பெற்று 100 ஆண்டு புள்ள குட்டியோடு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் ஸ்ருதினு ஒருத்தவங்க, சுரேஷ்னு ஒருத்தவங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், சீக்கிரமே கிடைக்கணும். பலனா கடவுளே ஆண்டவரேனே நானே வேண்டிக்கிறேன். நீங்களும் குழந்தை வச்ச வேண்டிங்க, சட்னு உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் ராஜேஷ்னு ஒருத்தவங்க, அர்ஜுன் ஒருத்தவங்க, அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க. நல்ல மணமகள் அமைஞ்சு நல்ல விதமாக கல்யாணம் நடந்து புள்ள குட்டியோட சேமமாக இருக்கணும், 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். கிஷோர் ரகுபதிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம். அவங்க சகல செல்வமும் பெற்று 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். பரிமலா ஆறுமுகங்கிறவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நோயெல்லாம் தீந்து போய் உடம்பு நல்லா இருக்கணும், குணமாகணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும், கொஞ்சமாக உருட்டுற அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கணும். உப்பு போட மாட்டோம் இந்த செவாப்பிள்ளையார் கொழுக்கட்டையில். ஆனால் சும்மா செய்யும் பொழுது போடாமல் இருக்கக்கூடாதுன்னு துக்குணுண்டு துக்குணுண்டு ஒரு சாஸ்திர புக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அதுக்காக. ஆனால் சாமிக்கு செய்யல உப்பு போடாமல் தான் செய்வோம். அது என்ன மாதம் இல்லாமல் செய்வோம் நம்ம? அது செவாப்பிள்ளையார், அது வந்து அடைப்பட்டி. அதில் எல்லாமும் நம்ம ஆளும் ஜாமான் அறுபதும் செஞ்சு வச்சு செய்யணும். சாமி கும்பிட்றது ஆளும் ஜாமான் உரை உலக்க அம்மி குடக்கல் திருவை அடுப்பு என்ன இது பாடை போனோம் மனுஷரும் செய்யணும். மனுஷரும் செஞ்சு அதில் வச்சு அறுவை மம்பட்டி அதான் ஆளும் ஜாமான் அறுபதும் செய்யணும். அதான் ஆளுஞ்சாமா 60னா இப்போ அம்மா சொன்னது தான் அதுக்கு. ஆமாம், அதான் நம்ம அவ்வளோ பொருளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது அத்தனையும் செஞ்சு வச்சு தான் சாமி கும்பிட்றது. அடையை தட்டி வச்சு அந்த இப்போ சொன்னாங்கல்ல அதெல்லாம் செஞ்சு அந்த அடை மேலே வச்சு சாமி கும்பிடுவோம். வச்சு சாமி அப்படியே திறந்து எடுத்தாந்து வச்சு தாழ மடலாம் கொண்டாந்து வச்சு புங்கை புளியை எல்லாம் ஒடித்து கொண்டாந்து வச்சு சாமி கும்பிட்றது. அது வந்து ஆடி மாதம், ஆடி தை மாசி அந்த 3 மாதம்தான் வருஷத்தில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செய்வாங்க. அதுவும் எப்போ நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே தான் செய்யவே ஆரம்பிப்பாங்க. ஏம்மா? ஆமாம், அப்போ தான் ஆரம்பித்து செய்வோம். வேலைக்கு போயிட்டு வந்து ஆம்பளைக்கு கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு தனியாக செஞ்சு கொடுக்குறது. இது பொம்பளைங்களாம் செஞ்சு சாமி கும்பிட்டு செய்ய சாப்பிட்றது. ஆமாம், வேலைக்கு போயிட்டு வந்து வயல் வேலைக்கு எல்லோரும் போவாங்க. எல்லோரும் போயிட்டு வந்து ஒரு 10 பேருனாலும் சேர்ந்துப்பாங்க. 10 வீடு ஒவ்வொரு வீட்லேருந்தும் ஒவ்வொருத்தவங்க 2 பேர் பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டில் தான் வந்து செய்வாங்க, எல்லார் வீட்லேயும் செய்ய மாட்டாங்க.
யாராவது ஒவ்வொருத்தவங்களாம் பழக்கம் உள்ளவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. எல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு சாமி கும்பிட்டா விடிஞ்சு போயிடும். ஆமாம், காலையில் 2 மணி 3 மணி ஆகிடும். அந்தளவுக்கு 10 பேர் 15 பேர் சேர்ந்து செய்வாங்க. காலையில் எழும்பி வீட்டுக்கு போகும்போது சாணி கரைச்சி போட்டு வாசலை கூட்டி விட்டு அப்புறம் தான் சாமி கும்பிட்டு போவாங்க நம்ம வீட்டை விட்டு. இது மாதிரி செஞ்சுக்குவோம். நம்ம சாமி கும்பிட்றது மாதிரி இப்போ அந்த இதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால் நம்ம அப்படியெல்லாம் செய்யலை. அது எல்லாரும் செய்யவும் மாட்டாங்க. பழக்கம் உள்ளவங்க மட்டும்தான் அது மாதிரி செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. எல்லாருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும்ல, அதனால தான் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நம்ம வேறு எந்த பொம்மையும்லாம் செய்ய போகிறதில்லை, இது மட்டும் செய்வோம். ஏம்மா சும்மா சாப்பிட்றதுக்கு இப்படி தான் செய்யலாம். சும்மா சாப்பிட்றதுக்கு அதையெல்லாம் செய்யக்கூடாது. சாமி கும்பிடையில தான் அதெல்லாம் செய்யணும். அதை செஞ்சு ஆம்பளைங்களுக்கெல்லாம் கொடுக்காம பொம்பளைங்க மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்றது. ஆமாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாமி கும்பிட்டு செஞ்சு சாப்பிட்றதுனாலேயோ என்னமோ தெரியலை, அந்த அடையெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். வைக்கலை இட்லி பானை உள்ள சுற்றி வச்சு அது மேலே அந்த அடையில் அடையை தட்டி வச்சு இதெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்லாம். துக்குணுண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடாமல் செய்கிறீங்களே நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்காய் போகிறதுனால தான் நம்ம நிறையா போடுறோம். துக்குணுண்டு உப்பு போடாமே செய்யக்கூடாதுங்கிறதுனால துக்குணுண்டு உப்பு போட்டுக்கோங்க. சாஸ்திரப்புக்காக அதுக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அம்மா அந்த சாமி கும்பிட்டு அந்த எல்லாமே செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றாங்களா, அந்த செய்கிற பொருளுக்கெல்லாம் ஒரு கதை இருக்குது. அது ஒரு கதை ஒன்று சொல்லி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து சாமி அடியில் வச்சுட்டு அந்த கதையை சொல்லிவிட்டு அப்புறம் சாம்பிராணி போட்டுட்டு அப்புறம்தான் கொடுப்பாங்க. அந்த கதை சொல்லையிலேயே இந்த கொழுக்கட்டை எப்படா கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்போறோம். அந்த கதை நல்லா தான் இருக்கும். ஆனால் எத்தனை வாட்டி கேட்குறது, ஒவ்வொரு வருஷமும் அதே கதையை தானே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இப்போ யார் 10 வீடு சேர்ந்து, இப்போ யார் யாருக்கும் அந்த மாதிரி நேரம் இல்லை. யாரும் 10 வீடு சேர்ந்து செய்கிறதும் இல்லை. நாங்கள் செய்வோம், நாங்கள் செஞ்சு சாமி கும்பிடுவோம். இப்போ உங்களுக்கு அந்த சாமி கும்பிட்றதெல்லாம் வீடியோ எடுத்து போட முடியாதுல்ல, அதுக்காக சும்மா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போதான் மிச்சியில் போட்டு அரிசி அடிச்சுது. அப்போ அந்த காலத்தில் நாங்கள் சாமி கும்பிடையில இப்போ நெல் தான் காய வச்சு, பச்சை நெல் காலையில் காய போட்டுடுறது. காக்கா குருவி எல்லாம் தின்னுட்டு போய் மிச்சம் கிடக்கிறத கூட்டி அள்ளி குத்தணும். உரலில் உரலில் குத்தி புடச்சி அதை ஊற வச்சு அதை சளிச்சு அதை தான் மாவு அடித்து அதில் தான் கொழுக்கட்டை செஞ்சு செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும். அது கலரே நல்லா ஒரு மாதிரி செவந்த கலராக இருக்கும். அப்போ நாங்கள் அப்படி தான் செய்வோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது அவ்வளோ ருசியாக இருக்கும். ஏன்னா அது நெல் வந்து குத்துறது இல்லை, அந்த கலர் இந்த கொழுக்கட்டை வந்து வெள்ளையாக இருக்காது, ஒரு மாதிரி பழுப்பு கலராக இருக்கும். இப்படி செஞ்சுருக்கோம்னு பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் வச்சு அவையுமே இட்லி பானையில் வச்சு வாங்க, போய் அவிச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி சூடு வந்துடுச்சு. இப்போ தட்டையும் துணியை போட்டு ஒரு இட்லி தட்டை வச்சு துணியை போட்டிருக்கேன். இப்போ இதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் செவ்வாப்பிள்ளையார் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்ருக்கீங்களா, இந்த கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சாப்பிட்லனா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் அள்ளி வச்சாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் வேகட்டும், வெந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, திறந்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி எடுக்கையிலே உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்துட்டு பார்த்தாலே தெரியுது. உருண்டை பாருங்கள், கையில் ஒட்டலை பாருங்கள், சுட்டு பசுக்குது. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு கையில் ஒட்டாது, அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒட்டாமல் வருதா, அவ்வளோதான். வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். நல்லா பொசு பொசுன்னு நல்லா சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உப்பு போடாமல் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லாதீங்க, செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா சொல்லுங்கள். இந்த கொழுக்கட்டை நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டதுனால எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கொழுக்கட்டை எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் ஊரில் செவ்வாப்பிள்ளையார் கொழுக்கட்டைக்கு அவ்வளோ ஆசைப்படுவாங்க எல்லாருமே. இந்தாங்கம்மா, வந்துட்டாவா? ஆ, வந்துட்டு இந்தாங்க, எம்பி சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப திங்க முடியாது, நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சூப்பர் கொழுக்கட்டை, அப்பா சாப்பிடுவோம். ரொம்ப அருமையாக இருக்குது. பாய்.